ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்லர் மாதிரியே ஒரு சூப்பரான ஃபேஷியலை வந்து நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம். இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்லருக்கே போக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம கிளென்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேவையான அளவு பன்னீர் ரோஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம வந்து மில்க்கு சேர்க்க போகிறோம். மில்க்கு வந்து நம்ம ஃபேஸில் இருக்க வந்து அழுக்கெல்லாம் எடுக்கும். இதில் வந்து கிளென்சிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். இப்போது இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி க்ரஷர் வச்சு இதை நல்லா வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை கழுவிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஆவி பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. இப்போது இந்த கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம புதினா வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புதினா எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் ரோஜா இதழ் வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம முதல் ஸ்டெப்பு கிளென்சிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ரோஜா இதழும் பாலும் போட்டு அதில் பேலன்ஸ் இருக்கும். அது கூடயே நம்ம பாசி பருப்பு மாவு அல்லது கடல மாவு, உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து 2-3 நிமிஷம் நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து அழுத்தி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஜா இதழ் வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம முகத்தில் வந்து ஆக்னே இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணும். 3 ஸ்டெப்பில் வீட்டில் எப்படி ஈஸியாக ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து முல்தானி மெட்டி பவுடர் சேர்க்க போகிறோம். முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இப்போது நம்ம இதில் வந்து ரைஸ் வந்து சேர்க்க போகிறோம். உங்கள் கிட்டே வந்து ரைஸ் பவுடர் இருந்ததுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு முத நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மாஸ்க் மாதிரி வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 1-20 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை வந்து கழுவுனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்லருக்கே போக தேவையில்லை. வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் வந்து இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரீசெண்டாக நான் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு அப்புறம் இந்த ஃபேஷியல் மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.